வெள்ளியங்கிரி மலையில் ஒரு பயணம், அடர்ந்த காட்டுக்குள் பயங்கரமான ஒரு பயணம். இது ரொம்ப ரிஸ்க் எடுத்துதான் பாக்குறீங்க. முதலும் அவரு முடிவும் அவரு. ரொம்பவே கரடு போன கடினமான பாதை. எப்படி இது பாருங்க. எல்லாரும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா வெள்ளியங்கிரி மலையோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. நைட்டு ஃபுல்லா ஏறி ஓரளவுக்கு டயர்டாகி மேலே வந்துட்டோம். இனிமே முழுசா பாருங்க. மேலே ஏறியாச்சு. இதுதான் வந்து வழுக்கு பாறை. ரெண்டு மலையை வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நீ அப்படியே இந்த பாறை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. மலையிலேயே அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. வழுக்கு பாறையை ஒரு வழியாக கடந்து வந்தாச்சு. இப்போ வந்து மூணாவது மலையில் இருக்கோம். இங்கே வந்து சொனைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்துல தான் வந்து தண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு. இயற்கையாக ஊத்துலேருந்து வர்றது தண்ணி என்னென்னா, உள்ளே வந்து ஊத்து இருக்கு. அந்த ஊத்துல ஒரு மூங்கில் அடிச்சு அந்த மூங்கில் வழியாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. நல்லா இனிப்பாக தித்திப்பாக சில்லுன்னு இருக்கு. அடுத்தது ஆறாவது மலையில் தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாவது மலைக்கு வந்துட்டோம். சுன பக்கத்தில் வந்துட்டோம். சுன சௌண்டிகள் கேட்குது, கேமராவில் கேட்குதான்னு தெரியல. ஆனால் வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க தாவி தாவி வரணும். ஸ்டெப்பே கிடையாது. அப்படியே ட்ரெக்கிங் வந்தவங்க எப்படி வருவாங்க, ஏதோ காட்டுக்குள்ளே எப்படியே தாவி அந்த மாதிரி தான் இருக்குது. சுனை அப்படின்றது இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குங்க. அந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போவாங்க. அது வந்து ஆறாவது மலையில் தான் இருக்குது. அதையும் காமிக்கிறேன். வழி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. யூடியூபர்ஸ் வாங்க. சம்பதுகான் சம்பதுகான் என்னென்ன தெரியல, ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. குடுகுடுன்னு ஓடிடுறாப்ல. காலில் சாக்ஸ் போட்டு ஜாலியாக நடக்கிறீங்க நீங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு 7 மணி ஆகுது. அப்படியே மலைக்கு மேலெலாம் மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சாமி மலை. அந்த இடம் தான் நம்ம போனோம். ஆறாவது மலையில் சுனை அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மக்கள் எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கேருந்து குளிச்சுட்டு அப்படியே நேராக மேலே ஏறிடுவாங்க தரிசனத்துக்கு. முதல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டை நிறையா இருக்கும் அப்படின்னாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இங்கே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் குளிச்சுட்டு போங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இயற்கையாக வர மூலிகை தண்ணி. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. நம்ம நடந்து வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கை காலம் ரொம்ப வலிக்கு. இந்த தண்ணியில் இறங்கி குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் சுத்தமாக போய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. சாமியை போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்குறதா முறை. யார் வந்தாலும் இங்கே குளிச்சுட்டு போங்க. ஆமாம், குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற டயர்டும் போயிடும். அந்த சில்னஸுக்கு உள்ளே போயிடலாம். நல்லா சூப்பராக குளிச்சாச்சு. குளிச்ச உடனே உடம்புல உள்ள எல்லா டயர்டும் போயிடுச்சுங்க. நான் அப்படியே மேலே போயிட வேண்டியதுதான். இன்றைக்கி ரைட் சைட் பாருங்கள், எவ்வளோ பசுமையாக செழிப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒருத்தர் செஞ்ச காரியத்தினால பாருங்கள், லெஃப்ட் சைடு எல்லாமே கருகி போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் தீப்பெட்டி ஃபயர் ஆறு எந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் மேலே கொண்டு வராதிங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டுகள் நம்ம காப்பாற்றப்பட வேண்டியது, இப்படி அடிக்க வேண்டியது இல்லை. இந்த பாறை பாருங்கள், ரெண்டு அப்படியே தனியாக இருக்குது. அந்த பாறைக்கு பின்னாடி அப்படியே மேகம் உரசிக்கிட்டு போகுது. இந்த பாறை பேர் வந்து அர்ஜுனன் குண்டு அப்படின்றாங்க. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையில் 7வது மலையில் இருக்கிறோம். ரொம்ப செங்குத்தான மலை, இது ஏறதா ரிஸ்க்கு. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி பள்ளத்தாக்கு. ஸ்பெஷலாக இது கீழே தான் சிறுவாணி டேமு. நாங்கள் உங்களுக்கு சிறுவாணி டேம் காட்டலான்னு பார்த்தோம், ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் தெரியல, மேபி ரிட்டர்ன் போகும்போது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு காட்டுறோம். பார்த்தீங்கன்னா அதுதான் நாங்கள் வந்த பாதை, ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா 6வது மலை, அது கீழே 5வது மலை. மலையேறி வந்திருக்கிறோம். வந்த பாதையை திரும்பி பார்க்கணுங்கிறாங்க, அதுதான் இது. ஆமாம், இங்கே ஒரு பெரிய மலை படுத்துட்டு இருக்குது, உருண்டுட்டு இருக்குது, அதை நகர மாட்டேங்குது. அதுதான் கோயில், அந்த பெரிய பாறையாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோயில். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கம் ஒன்று இருக்குது, அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம்பாங்க. ரொம்ப ரிஸ்க், எதுவுமே ரிஸ்க் எடுக்காமல் கிடைக்காது. இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம பார்க்க முடியும்.
ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழாவது மலை வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் சூலாயுதமாக இருக்கும். இங்கே போனால் தாங்க உள்ளே வந்து சுயம்பில்லைங்க இருக்குது. ஆக்சுவலாக ஏழு மலையை கடந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துங்க. ஆனால் இந்த ஏழாவது மலையில் வந்து உட்காரும்போது சாமியை பார்க்க போகிறேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ட்ரெக்கிங் அனுபவமும் எனக்கு இருக்குது. நம்ம என்னென்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் மேலே வந்து தரிசனம் பார்த்து நீங்கள் மறுபடியும் கீழே இறங்குறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர வழியிலே நிறைய பேர் வந்து ரிட்டர்ன்லாம் போயிருக்காங்களாம். வர வர நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கோம், ரெண்டு மலை ஏறி ரிட்டர்ன் போயிருக்காங்க, ஒரு மலை ஏறி ரிட்டர்ன் போயிருக்காங்க, மூணு மலை ஏறி ரிட்டர்ன் போயிருக்காங்க, இது மேலே இதுக்கு மேலே எங்களால் ஏற முடியாது அப்படின்ட்டு. இங்கே வரணும்னு ஒரே மனசாக நினச்சிங்கன்னா மட்டும்தான் இங்கே வர முடியும். மனசு வந்து அலைபாயிருச்சு அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வர முடியாது. ரொம்ப ஒரு கடினமான பயணம்தான். ஆனால் கட்டாயம் இங்கெல்லாம் வாங்க, வந்து பாருங்கள், ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். நீ அடுத்து உள்ளே போயிட்டு நம்ம தரிசனம் எப்படி இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம், தொடர்ந்து பாருங்கள். சைடு அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா சூலாயுதம் நிறையா வச்சுருப்பாங்க. இது என்னென்னா கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்து ஒன்று ஒன்றா கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம கூட வந்தவங்களும் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது கீழே வந்து பயங்கரமான சறுக்கு, இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். விடிய காலையில் சூரிய உதயத்தை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் கொஞ்சம் டயர்டாகி உட்காந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இது எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கோயில்லேயே இந்த மாதிரி வச்சுருவாங்களாம். நிலச்சரிவு ரொம்ப இங்கே ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக இறக்கம்தான். சூப்பரான பயணம். பக்கத்தில் வந்தாச்சு, பூசாரிகிட்ட கேட்போம் கோயிலோட வரலாறு ஏதாச்சும் அவங்க சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். மேலே நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. சுயம்பிலிங்கம் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பூசாரி வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பல டைம் வந்து இங்கே வந்து பூஜை நடக்கும். அதை பற்றி நம்ம தெளிவாக கேட்டுக்கலாம். கோயிலோட பூசாரி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுருவோம். இந்த கோயிலோட வரலாறு கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுங்களேன். இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து பல யுகமாக இங்கே இருக்கிறாங்க. சரி, கலியுகத்துக்கு நமக்கு எப்படி அருள் பாலிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க காற்றுலிங்கமாகவும், ரெண்டாவது இருக்கிறாங்க நீர்லிங்கமாகவும், மூணாவது இருக்கிறாங்க அக்னிலிங்கமாகவும், இவங்க நமக்கு ஆகாயலிங்கமாக காட்சி தராங்க கோபுரவாசல் மாதிரி. இந்த ஏழாவது மலை பூமிலிங்கம், பஞ்சலிங்கமாக தவ நிலையில் இங்கே நம்ம எல்லாத்துக்கும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அறிமுகப்படுத்தி. அப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிறது வந்து பஞ்சலிங்கம் தான் சொல்லுவோம். பஞ்சலிங்கம் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இந்த மூணு லிங்கம். எல்லாருமே கண்ணுக்கு தான் தெரியுறாங்க, நம்ம சரியாக பார்க்கறது இல்லை. சரி சரி, இருந்தீங்கன்னா கோபுரவாசல் மாதிரி தெரிவாங்க. இந்த ஏழாவது மலை வந்து அஞ்சாவது மலை கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா லிங்க ரூபத்தில் தெரியும். பஞ்சலிங்கமாக நமக்கு சுயம் ரூபத்தில் இங்கே அருள் பலிக்கிறாரு. சரிங்க, இந்த கலியுகத்துக்கு வந்து காமதேனு பசுவால நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. சரிங்க, பசுவோட கால் தடம் பட்டு தான் ரெண்டாவது லிங்கத்தில் அப்படி இருக்கு. அப்படிங்களா, பாதம் பட்ட இடம் தான். சரி சரி சரி, அதாங்க. இப்போ எப்போல்லாம் இங்கே வெள்ளிங்கிரி ஓப்பனில் இருக்குங்க, எப்போல்லாம் மக்கள் மலை ஏறி வரலாங்க? சிவராத்திரி டு சித்ரா பௌர்ணமி தான் கணக்குங்க. கரெக்டாக அந்த மாத கணக்கு, பிப்ரவரி மாதம் டு மே மாதம் வரும். பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும். இதுக்கு நடுவில் வரணும் அப்படின்னா ஏதாச்சும் வழி இருக்கா? இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க சார், அலோவ் கிடையாது. பிக் பரஸ்னால அலோவ் கிடையாது. அப்போ வந்து வருஷத்தில் அந்த ஒரு மூணு மாதம் மட்டும்தான், இந்த வெயில் காலம் சம்மர் டைம் மட்டும் தான் நமக்கு அலோவ் உள்ள அலோவ் இருக்கு. இயற்கை சீற்றங்கள் மாறி நம்மளால் வர முடியும். சரி, ரைட். ஓகே, வேறு இந்த வீடியோ பார்க்கவங்களுக்கு நிறைய அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க, அவங்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? ஐயா, தயவுசெய்து இங்கே வரவங்க அந்த மலைக்கு வரும்போது அவரை வேண்டி வந்தீங்கன்னா ரெண்டு வில்வம் மட்டும் கொண்டா போதும், பூக்களோ அது மட்டும். இங்கே கீழே மாதிரி பத்தி சூடம் இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்க, அவருக்கு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஜலாபிஷேகம் மட்டும்தான். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வாங்க ஒரு பாட்டில், அதையும் திருப்பி கையோட கொண்டு போயிருங்க. மற்றபடி இங்கே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கிரிமல்ல சுயம்பிலிங்கனால ஜலாபிஷேகம் மட்டும்தான், பூக்கள் மட்டும் அலங்காரம் பண்ணுவாங்க. சரிங்க, அவரை பார்க்க வந்தால் இது ரெண்டு மட்டும்தான், அது உங்கள் விருப்பம், அவ்வளோதாங்க. சரி, ரைட். இப்போது இங்கே வந்து வழிபாட்டுக்குன்னு மக்கள் எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க தோராயமாக ஏதாச்சும் வந்து தெரியுங்களா? அது நம்ம முன்னேருந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாலேருந்தே குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. முதலும் அவரே முடிவும் அவரே. ரைட், ஓகே, ஈஸியாக முடிச்சிட்டாரு. என்னென்னா முதலும் அவரே முடிவும் அவரே, அதுலேயே எந்த கேள்வியும் கிடையாது, அதுலேயே முடிஞ்சு. இப்போது இங்கே பூஜையெல்லாம் எப்பப்போலாம் நடத்துகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்களேன். காலையில் 5 to 6 PM அபிஷேகம் நடக்குங்க. சரிங்க, அதில் வந்து பக்தர்கள் எல்லாம் கலந்துக்கலாமா? எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டு. சரிங்க, தரிசன டைம் தான், அப்படி 24 hours திறந்தா இருக்கும். அந்தந்த டைம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரிங்க. காலையில 8 PM காலை பூஜை,
அஞ்சு டு ஆறு ஒன்று, எட்டு மணிக்கு கால பூஜை ஒன்று, அஞ்சு டு ஆறு அபிஷேகம். சரிங்க. காலையில் எட்டு எட்டு மணிக்கு கால பூஜை. சரிங்க. மதியம் ஒரு மணிக்கு உச்சகால பூஜை. ஆ, நைட்டு ஏழு மணிக்கு சாயரக்த பூஜை. இதில் எல்லா பூஜையிலும் வந்து பக்தர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். சரி, ரைட், ஓகே. கண்டிப்பாக திறந்தா இருக்கும். 24 மணி நேரமும் திறந்தா இருக்கும். அந்த பூஜை டைம் வேணும்னா நம்ம வந்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து முடிஞ்சால் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். இந்த பாறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கீழேருந்து பார்க்கும்போது லாஸ்ட் உச்சியில் தெரிஞ்சு இல்லையா ஒரு பாறை, அந்த பாறை தாங்க இது. ரொம்பவே ஒரு பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்கும் பக்கத்தில் நிற்கிறதுக்கு. பார்த்தாவே ஒரு தெரியும், ஒரு பெரிய நந்தி ஷேப்பில் இருக்கும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு வியூவில் இருக்கும் அப்படின்றாங்க. நந்தி ஷேப்பில் இருக்குமாமா. ஏழாவது மலையில் சாமி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது, அது நந்தி மலைங்கிறாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே நந்தி மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க மறக்காதீங்க. ரொம்பவுமே கரடு போன கடினமான பாதை, எப்படி இருக்குது பாருங்க. இறங்கிறதுக்கு தாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெள்ளியங்கிரி மலை பயணம் கடினமான பயணம், எல்லாரும் இங்கே வர முடியாதுங்க. வரணும்னு நினைச்சா மட்டும்தான் வர முடியும். கட்டாயம் ஒரு டைம் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம்.